அது பண்ணிடலாம் சொல்லி அனுப்பிச்சப்பறாரு. டீசன்ட்டா போயிட்டு டீசன்ட்டா இங்க இங்க கிரவுட் எங்க சார் இருக்கு? இங்க நியாயம் எல்லாம் கரெக்ட்டா எனக்கு தெரியுது. எங்கயாச்சும் வண்டி இருக்கா? கிரவுட் இருக்கா சார்? எங்க சைடு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எங்க கிட்ட பேசலாம் போறீங்க? இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன எங்க என்ன இருக்குது? இங்க பேசுற பத்து நிமிஷத்துக்கு சார் இப்படி தான் சார் சண்டே சொன்னாங்க. நாங்களும் வந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டோம். வந்து வாயில பேசிக்கிட்டீங்க, உள்ள போக வேண்டாம், வெளியே இருக்க வேண்டாம். போடுங்க உள்ளே விட வேண்டாம். டிரைவர் சேர் போட்டா தெரிஞ்சினா திருப்பி ஏதோ பிரச்சனை. அதுதான் போக அனுப்ப வேண்டாம். உள்ள விட வேணாம் சொல்றாங்க சார். சேர் போட்டு வெளியே வேண்டாம் சார். கேட்டே உள்ள போட்டு முடிச்சுடுங்க சார். இந்த மாட்டே ஜேடிஸ் தானா நீங்க? உங்களுக்கே தெரியும் இல்ல, உங்களுக்கே தெரியும் இல்ல, இது கிரவுட் இல்ல அப்படினு. அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. வந்துட்டு
க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் ஆஃப் கம்ப்ளைன்ட்? க்ரௌட் சேருதான். எங்க சேரு? அது க்ரௌடே இல்ல, க்ரௌடே இல்ல, லைட் போட்டுறோம். அதுதான் க்ரௌடே இல்ல, சுத்தமா க்ரௌட் இல்ல. இது க்ரௌட் கிடையாது சார். இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணதனால க்ரௌட் வந்துச்சு சார். இது க்ரௌடே கிடையாது சார். அப்படின்னா நீங்க ஃப்ரைடே அங்க வந்து பாத்துருந்தீங்கன்னா அங்க எவ்வளவு க்ரௌட் இருந்திருக்கும் சார்? சரி, அப்ப எங்களுக்கும் தானே சார் நேத்து நைட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா அமர் நந்தினி. ஆக்சுவலாக நந்தினிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். துணிக்கடையில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க பிஸ்னஸில் வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து டிராஃபிக்காக இருக்கனால உள்ளே நிறைய பேர் கஸ்டமரை வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவதம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நந்தினி வந்து எதிர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சம வைரலாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.